அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் டேட்டா ஃப்ரேம் பைஸ்பார்க்கில் எப்படி பண்ணுறதுன்னு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரப்புறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பைஸ்பார்க் எஃப்ஏக்யூஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ப்ராஜெக்ட் மேலே ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போயிட்டு பைத்தான் ஃபைல் கொடுக்குறேன். ஸோ கிரியேட் சிம்பிள் டேட்டா ஃப்ரேம் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ஒரு பைஸ்பார்க் ப்ரோக்ராம் எழுதணுன்னா நம்ம என்ன பண்ணோம், பைஸ்பார்க்ன்ற பேக்கேஜை இம்போர்ட் பண்ணோம். ஸோ அதில் இருக்கிற முக்கியமான ஸ்பார்க் செஷன்ன்ற கிளாஸை இம்போர்ட் பண்ணோம். ஸோ ஃப்ரம் பைஸ்பார்க் டாட் எஸ்கியூல்ன்ற பேக்கேஜ்குள்ளே இருக்கிற ஸ்பார்க் செஷன்ன்ற கிளாஸ் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸ்பார்க் செஷன்ன்ற ஆப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி ஸ்பார்க் செஷன்ன்ற கிளாஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அது மூலியம் நம்மளுடைய கோடை, நம்ம எழுதுகிற லாஜிக்கை வந்து ஸ்பார்க் கிளஸ்டருக்கு சப்மிட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்டை வாங்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பார்க் செஷன் ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு சிம்பிளாக ஸ்பார்க், இந்த ஸ்பார்க்ன்ற நேமை நீங்கள் என்னென்ன சூஸ் பண்ணலாம். இது ஜென்ரலாக ஸ்பார்க்ன்ற வேரியபிள் நேம் தான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதையே நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்பார்க் செஷன் ஆப்ஜெக்ட் டாட் பில்டர் மெத்தடில் இருக்கிற செட்டின் ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து ஆப் நேம், அப்ளிகேஷன் நேம் எப்படி செட் பண்ணுறது. ஸோ அது வந்து இது வந்து கிரியேட் சிம்பிள் டேட்டா ஃப்ரேம்னு ஒரு அப்ளிகேஷன் நேம் கொடுத்துட்டு. ஸோ இப்போது இதில் போயிட்டு அப்ளிகேஷன் நேமுக்கு அப்புறம் மாஸ்டர் யூஆர்எல் செட் பண்ணலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா லோக்கல் ஆஃப் ஃபஸ்ட்டு பற்றி நான் லோக்கல் மோல்டு ரன் பண்ணி காமிக்கிறேன். கிளஸ்டர் மோட்லையும் ரன் பண்ணலாம், இதே கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு மாஸ்டர் ப்ராப்பர்ட்டி மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு. ஸோ கடைசியாக கெட் ஆர் கிரியேட்டுன்ற ஃபங்க்ஷன் மூலியம் ஸ்பார்க் செஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடும். அடுத்தது நம்ம கிரியேட் பண்ணும்போது ஒரு டேட்டா ஃப்ரேம். ஸோ நான் வந்து டேட்டா ஃப்ரேம் வந்து நிறைய வழியில் கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி போகிறது வந்து வெரி சிம்பிள் மெத்தட். ஒரு பைத்தான் கலெக்ஷன், ஒரு பைத்தான் லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிவிட்டு. ஸோ எக்ஸாம்பிள் வந்து கஸ்டமர்ஸ் லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட்டு. அது வந்து அதில் வந்து என்ன எலமெண்ட்ஸ் இருக்க போகுதுன்னா அதில் கலெக்ஷன் ஆஃப் டிக்ஷனரி, என்ன டிக்ஷனரின்னா கஸ்டமர் ஐடி சிம்பிளாக 1 காமா. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்க போகிறேன், ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். கஸ்டமர் நேம் ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி, நேம் வந்து சிவன். இங்கே டைப்போ டபுள் கோட் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து என்னாச்சுன்னா ரெண்டு ப்ராப்பர்ட்டி, கஸ்டமர் நேமு, கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், கஸ்டமர் சிட்டி, மூணாவது ப்ராப்பர்ட்டி வந்து கஸ்டமர் கண்ட்ரி. அதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்தியன்னு கொடுத்துட்றேன். ஸோ இன்னொரு ஒரு டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் எடுத்துப்போம். ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட், ரெண்டு டிக்ஷனரி கலெக்ஷன் ஆஃப் ரெண்டு டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இதை வச்சு ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஸோ இதை அப்படியே நான் கம்மி பேஸ்ட் பண்ணுறேன், இந்த வீடியோ ஃபாஸ்ட்டாக பண்ணலான்னு. ஸோ ஐடி வந்து ரெண்டுன்னு கொடுத்துட்றேன், நேம் வந்து சக்தி. ஸோ கண்ட்ரி வந்து யூஎஸ்ஏன்னு கொடுக்குறேன். ஸோ ஒரு சிம்பிளாக சரி இன்னொரு ஒரு மூணாவது ஒரு இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துப்போம். ஓகே, இதுக்கு வந்து கஸ்டமர் ஐடி 3 கொடுத்துக்கிறேன், 3. நேம் வந்து அரவிந்த், கண்ட்ரி வந்து யூகே. ஸோ ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிச்சு. அந்த லிஸ்ட்டில் வந்து கலெக்ஷன் ஆஃப் டிக்ஷனரி ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரி ஆப்ஜெக்ட்ஸ், மூணு லிஸ்ட்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ என்ன ஆக போகுதுன்னா
ஈச் ஃபீல்டு வந்து டேட்டா ஃப்ரேமில் காலம் ஆக போகுது. ஈச் ஆப்ஜெக்ட் வந்து ஈச் ஆப்ஜெக்ட் அதாவது இது வந்து ஒரு கஸ்டமர் ஆப்ஜெக்ட் ரெப்ரசென்ட் பண்ணுது இல்லை கஸ்டமர் டீட்டெயில்ஸ் இருக்குது, ஒவ்வொரு டீட்டெயிலும் ஒரு ரோ ஆக போகுது. அதாவது என்னென்னா உங்களுடைய டேட்டாவை செட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸாக ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் வந்து டேட்டா ஃப்ரேம் யூஸ் ஆகுது. ஸ்பார்க்கில் வந்து ஈஸியாக உங்களால் வந்து உங்கள் டேட்டா எதர் ஃபைல் ஃபார்மேட்டில் இருந்தாலும் சரி இல்லை இல்லை ஒரு ஆர்டிபி ஆல்ரெடி வந்து ரிலேஷனல் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா ஆர்டிபி டேட்டா பேஸில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் இருக்கிற ஸ்பார்க்கில் ரன் பண்ணணுன்னா உங்களுக்கு டேட்டா ஃப்ரேம் யூஸ் ஆகுது. ஸோ அதுக்கு தான் இதை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி இங்கே க்ரியேட் பண்ணலாம்னா டேட்டா ஃப்ரேம், ஸோ ஏற்கனவே நம்ம ஒரு பைத்தான் ஆப்ஜெக்ட் வந்து வச்சுருக்கிறோம், அது வந்து லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரி வச்சுருக்குது. ஸோ இப்போ வந்து டிஎஃப் சும்மா சிம்பிள் டிஎஃப்னு கொடுத்துட்டு ஸ்பார்க் ஸ்டேஷன் ஆப்ஜெக்ட் டாட் க்ரியேட் டேட்டா ஃப்ரேம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது கால் பண்ணி இந்த லிஸ்ட்டை பாஸ் பண்ணிங்கன்னா போதும், அது வந்து உங்களுக்கு டேட்டா ஃப்ரேம் கொடுத்துரும். ஒரு டேட்டா ஃப்ரேம் இருக்கிற டேட்டாவை எப்படி பார்க்கலாம்னா ஷோன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லை ஹெட் இருக்குது, ஹெட்டும் யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு ஷோவுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கடைசியாக ஸ்பார்க் ஸ்டேஷன் ஆப்ஜெக்ட்டை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ இதில் தாங்க ஒரு சிம்பிள் டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணணும். நான் ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சிம்பிள் டேட்டா ஃப்ரேம் எப்படி க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்பார்க் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்பார்க் ஸ்டேஷன் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு இது வந்து ஒரு வழி டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுற ஒரு வழி, நிறைய வழிகள் இருக்குது டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறது பை ஸ்பார்க்கில். ஒன்று வந்து பைத்தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம், அந்த பைத்தான் ஆப்ஜெக்ட் வந்து கலெக்ஷன் லிஸ்ட், அந்த லிஸ்ட்டில் மல்டிப்புள் டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் வச்சுருக்கிறோம். இதை வந்து எடுத்துகிட்டு போய் டேட்டா ஃப்ரேமை ரெப்ரசென்ட் பண்ணி இங்கே பாருங்கள் நான் சொல்கிற ஒவ்வொரு ஃபீல்டும் ஒரு காலம் ஆகிடுச்சு. கஸ்டமர் நேம்ன்றது ஒரு காலம், கஸ்டமர் ஐடி ஒரு காலம் ஆகிடுச்சு, கஸ்டமர் கண்ட்ரி ஒரு காலம் ஆகிடுச்சு. ஸோ ஒவ்வொரு யூஸ் கஸ்டமர் டீட்டெயில்ஸும் ஒரு ரோ ஆகிடுச்சு. இதுதாங்க சிம்பிளாக டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணணும். அடுத்த நிறைய இன்ஃபர்மேஷன் பை ஸ்பார்க்கில் இருக்கிற நிறைய இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, நன்றி.